Durga Lakshmi Saraswati. Navaratri Upparam Devigare Poorthi Thudikkakoodiya Indha 9 Naatkalai மூன்று மூன்று நாட்களாக பிரித்து கொண்டு அழகிய அற்புதமான சிறிய கீர்த்தனைகள் கிருதிகளை குழந்தைகளுக்கு கற்றுக்கொள்ள ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறோம். நம்முடைய ஸ்வஸ்திக் டிவி மூலமாக ஸ்ரீ மகாலட்சுமி கட சிங்காரால கே மருது காமுனி தள்ளி அட சகடனால கே மருது தேவி மகாலட்சுமியுடைய கூர்த்தனை அன்னமாச்சாரியா எல்லோரும் என்பற்றிருக்கு இணைந்து இசைப்போம். ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நவராத்திரியுடைய 2வது நாள் மகா கவி சுப்பிரமணிய பாரதியார் நாம் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்த ஒரு கவி யோகி என்று சொல்ல வேண்டும். காளிதாசனுக்கு பிறகு மகா கவி என்ற பட்டம் பெற்ற ஒரு அற்புதமான அழகிய கவிராயர் கவிஞன் பாரதியார் சுப்பிரமணிய பாரதியார் அவருடைய அழகிய பாடலோடு வணக்கம் மாணவ மாணவி செல்வங்களே. வணக்கம் ஐயா. மாரியம்மன் இந்த காலத்திலையும் நம்ம கிராமங்களுக்கு செல்லும் பொழுதும் கிராமத்திற்குள்ளே நம்மை வரவேற்கக்கூடிய ஒரு சக்தி பொருந்தியவள். அந்த கிராமத்தினுடைய பரிபூரணமான எல்லை தேவதையாக விளங்கக்கூடியவள் மாரியம்மன். சாகம்பரி என்று சொல்லக்கூடிய தேவியின் திரு அவதாரமே அந்த மாரியம்மன். அந்த வரலாறு பார்க்குறதுக்கு முன்னாடி சுப்பிரமணிய பாரதியினுடைய அற்புதமான ஒரு பாடலோட தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாறி கேடதனை நீக்கிடுவாய் கேட்டவரம் தருவாய். அதான் பல்லவி. அப்படியே பிற்போதெல்லாம் சரணமாக அமைச்சுக்கணும். தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாறி கெடதனை நீக்கிடுவாய் கேட்டவரம் தருவாய் பாடி உன்னை சரணடைந்தேன் பாசமெல்லாம் களைவாய் கூடி நலம் செய்திடுவாள் குறைகள் எல்லாம் தீர்ப்பாள் தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாறி தேசமுத்துமாறி பாரதியின் திருவாயிலிருந்து ஒரு கவிதை வருதுன்னா சாமான்யம் இல்லை. தேவியின் உபாசகன் மகாகவி பாரதியார் ஒரு குழந்தை கவிஞராகவோ அல்லது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாக பிரித்தம் பார்த்துருக்கோம். மிகப்பெரிய தேவியின் உபாசகனாகவே இருந்து வாழ்ந்து மறைந்தவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அதுவும் கல்கத்தா காளியை பார்த்து பிரத்யக்ஷமாக உடனே ஒரு கீர்த்தனையை பண்ணுறார். அந்த காளியை பார்த்ததுக்கப்புறம்தான் பெண்கள் மேலேயே ஒரு மதிப்பு ஏற்பட்டது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருக்கு. காளிக்கு நிகராக பெண்களை கும்பிட்றார், காளிக்கு நிகராக பெண்களை, அந்தளவுக்கு சக்தி படைத்தவர்களாக வேறு பயங்கரமாக யோசிக்கப்படாது. பெண்களை அவ்வளவு மதிப்பிற்குரிய ஒரு தெய்வமாக போற்றுகின்ற ஒரு பாக்கியம் இருக்குது, அது பாரதியாருக்கே உரித்தானது. அது ஏன் இந்த மாரியம் சொன்னோம்னா மாரியம்முடைய அவதாரம் சாகம்பரி. இந்த சாகம்பரி தேவி என்பவள் அரக்கனுடைய ஆட்சியின் கீழ் முனிவர்கள் ரிஷி எல்லாரும்
பஞ்சத்தின் எல்லைக்கு போயிடுறாங்க. அப்போ இந்த முனிவர்கள்லாம் தங்கள் உடலை வருத்தி அவர்களையே ஒரு அக்னியில் ஆகுதி செஞ்சு தேவியை பிரார்த்தனை பண்ணும் பொழுது தான் அந்த அரக்கனை அழிப்பதற்காக தோன்றியவள் சாகம்பரி. அந்த தேவியின் திருக்கரத்திலேருந்து ஒவ்வொரு கரங்களிலிருந்தும் பயிர், தானியங்கள், பழம் என்று அப்படியே கொட்டுது அருவியா. அவள்தான் சாகம்பரியாகப்பட்டவள், மாரியம்மன் என்று பெயர் பெற்றாள். அப்போ வந்து அதில் ஒரு பெரிய ஒரு ஆழ்ந்த ஞானமும் ஈடுபாடும் பாரதிக்கு இருந்தால் மட்டுமே இப்படி ஒரு பாட்டை அவர் பண்ணியிருக்க முடியும். அந்த பாட்டை பார்த்தாலே தெரியும், சக்தி என்ற நேரம் எல்லாம் தமிழ் கவிதை பாடி, சக்தி என்ற நேரம் எல்லாம் தமிழ் கவிதை பாடி, பக்தியுடன் போற்றி நின்றால் பயம் அனைத்தும் தீரும், பக்தியுடன் போற்றி நின்றால் பயம் அனைத்தும் தீரும், ஆதாரம் சக்தி என்றே அருமறைகள் கூறும், ஆதாரம் சக்தி என்றே அருமறைகள் கூறும், யாதானும் தொழில் புரிவோம், யாதானும் தொழில் புரிவோம், யாவும் அவள் தொழிலாம், யாவும் அவள் தொழிலாம். இந்த லோகத்தில் படைக்கப்பட்டது கிடைக்கப் பெற்றது எல்லாமே தேவியினுடையது. நம்ம சாக்தம் என்று சொல்லக்கூடியது ஆறு மதங்கள், சைவம், வைணவம், சௌரம், கணாபத்தியம், சாக்தம் அடிப்படையாக, தேவி அடிப்படையாக கொண்ட சாக்தம். கௌமாரம் முருகப்பெருமான், கணாபத்தியம் விநாயகர், சைவம் என்பது அடிப்படையே ஆதாரமே சிவபெருமான். இந்த அடிப்படைகள் சைவம், அதை தொடர்ந்து அந்த வைணவங்கள் என்று வரக்கூடியது. இதில் தேவி என்பவள் எல்லா புராணங்களையும் வரக்கூடியவள். இப்போ ஒரு சௌரத்தில் போயிட்டு முருகன் எதிர்பார்க்க முடியாது, ஆனால் தேவி என்பவள் எல்லாரும் காயத்ரியாக அங்கே போய் உட்கார்ந்துருப்பா. இந்த பக்கம் வந்தால் முருகப்பெருமானுக்கு தாயாக இருக்கிறாள், அங்கே சைவத்திலே இறைவனுக்கு துணைவியாக இருக்கிறாள், இந்த பக்கம் வந்தோம்னா வைணவத்தில் சகோதரியாக இருக்கிறாள். ஒவ்வொன்றிலையும் தன்னுடைய ஆளுமையை பொருத்தி இருக்கிறாள் தேவி. அதான் ரொம்ப அழகாக சொல்கிறார், ஆதாரம் சக்தி என்றே அருமறைகள் கூறும். வேதங்கள்ல இருந்து எல்லாமே சொல்கிறது தாய் தான், நம்மளுக்கு அம்மா தானே, முதல்ல அம்மா தானே அழுகிறோம். குழந்தை பிறகு அப்பா அப்படின்னு அழுமா, அப்பா 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 அழுமா, அழாதே அழுமா, ஏதாவது குழந்தை நீ பார்த்துருக்கல, அம்மான்னு தானே அழும். தாய் தான் பூர்வமும் புண்ணியமும் இறுதியும், அவள் தொப்புள் குடியிலிருந்து வந்த ஒரு உறவு இது. அழகாக சொல்கிறார், சக்தி என்ற நேரம் எல்லாம் தமிழ் கவிதை பாடி, சக்தி என்ற நேரம் எல்லாம் தமிழ் கவிதை பாடி, பக்தியுடன் போற்றி நின்றால் பயம் அனைத்தும் தீரும், 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 ஆதாரம் சக்தி என்றே அருமறைகள் கூறும், 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 யாதானும் தொழில் புரிவோம், யாவும் அவள் தொழிலா, யாதானும் தொழில் புரிவோம், யாவும் அவள் தொழிலா, யாதானும் தொழில் புரிவோம், யாவும் அவள் தொழிலா, தெடியுன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி, தெடியுன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி, 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 தேசமுத்து மாறி. இந்த லோகத்திற்கெல்லாம் தாய், மாரியாய் பொழிபவள் மாரியம்மன், துஷ்டர்களை விரட்டி நல்லவர்களை நம்மோடு சேர்க்கக்கூடியவன். அழகா சொல்றார், யாதானும் தொழில் புரிவோம், யாவும் அவள் தொழில், எல்லாம் திருடு தொழில் அவள் கொடுத்தது தான், நேர்மையா இருக்கிறது அவள் கொடுத்தது தான், எது நடந்தாலும் அது இறைவியின் செயல். அழகா சொல்றார். அடுத்து வர்றார், துன்பமே இயற்கை என்னும் சொல்லை மறந்திருப்போம்,
துன்பமே இயற்கை என்னும் சொல்லே மறந்திருப்போம். இன்பமே வேண்டி நிற்போம் யாவும் அவள் தருவாள். இன்பமே வேண்டி நிற்போம் யாவும் அவள் தருவாள். நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு. நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு. அம்பிகையை சரண் புகுந்தால் அம்பிகை சரண் புகுந்தால் அதிகவரம் பெறலாம். அதிகவரம் பெறலாம். அம்பிகையை சரண் புகுந்தால் அம்பிகையை சரண் புகுந்தால் அதிகவரம் பெறலாம். அதிகவரம் பெறலாம். நல்ல அற்புதமான கவிராயன். மிகப்பெரிய அதி மேதாவிகள்லாம் பகவான் ரொம்ப நாள் கீழே வைக்கிறது இல்லை. அப்படி சீக்கிரம் கூட்டின் வர உங்களோட சர்வீஸ் இந்த தேசத்துக்கு போதும். விவேகானந்தரா இருக்கட்டும், பாரதி போன்ற பல அந்த இளைய தலைமுறைகளின் அடையாளமாக அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். ஒரு அற்புதமான கவிஞன் அழகாக சொல்கிறார், துன்பமே இயற்கை என்னும் சொல்லை மறந்திருப்போம், இன்பமே வேண்டி நிற்போம். அவையெல்லாம் கொடுப்போம். அவனுக்கு எது இன்பம்ன்றது அவளுக்கு தெரியும். எனக்கு தேவை தேவியே எனக்கு இன்பம் வேண்டும் கொடு. அது எதில் உனக்கு இன்பம்ன்றத ஹூ யார் செலக்ட் பண்ணுறா? நம்ம லேடி. அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க, நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். அடுத்து இன்னொன்று சொல்கிறார், நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு. இருக்கிறதுலே பெரிய துரோகம் எது தெரியுமோ? நம்பிக்கை துரோகம். அந்த நம்பிக்கைக்கு துரோகம் இல்லாமல் இருக்க வேண்டும். நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு. அம்பிகையை சரண் அதேமாரி எதுவும் நடந்து போச்சுன்னு வச்சுக்கேன், தேவி ஏதோ பார்த்துக்கோ பார்த்துக்கோ, அவளுக்கு தெரியும் உனக்கு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது. யாருக்கு? தாய்க்கு. அம்மாவுக்கு தெரியும், அம்மா பார்த்துப்பார். அதுக்காக அம்மா பேச்சை கேட்கணும். நீங்களாம் சமத்து அம்மா பேச்சு கேட்குறவ. தாய் நாயர் அம்மா தான் முதல் தெய்வம். தாய் அல்லவா மாதா பிதா குரு தெய்வம். அங்கேயும் முதல்ல ஏன் வச்சுருக்கான்? பிதாவை வச்சு இல்லை குருவை வச்சு அப்புறமேட்டு கொண்டே வைக்கலாமே. என்ன காரணம்? மாதா முதன்மையானவள். அதான் சொல்கிறார். இங்கே சொல்கிறது அம்மாவையும் சேர்த்து தான். நம்பினார் கெடுவதில்லை உன் தாயை நம்பு. நம்பினார் கெடுவதில்லை நான்கு வரை தீர்ப்பு. பெற்றெடுத்தவள் அவள் அம்பிகையை சரண் புகுந்தாள். அம்மா நீ தாம்மா கேதி, நீ எது நல்லதோ அதை பண்ணுமா அப்படின்னா ரொம்ப அழகாக பாடம். அப்படி வரலாம், முதல்லேருந்து சேர்ந்து வருவோம். தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி. தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி. கேட்டதனை நீக்கிடுவாய் கேட்ட வரம் தருவாய். பாடி உன்னை சரணடைந்தேன் பாசமெல்லாம் களைவாய். பாடி உன்னை சரணடைந்தேன் பாசமெல்லாம் களைவாய். நலம் செய்திடுவாய் குறைகள் எல்லாம் தீர்ப்பாள். கோடியலம் செய்திடுவாள் குறைகள் எல்லாம் தீர்ப்பாள். கோடி நலம் செய்திடுவாள் குறைகள் எல்லாம் தீர்ப்பாள். நலம் செய்திடுவாள் குறைகள் எல்லாம் தீர்ப்பாள். சக்தி என்று நேரம் எல்லாம் தமிழ் கவிதை பாடி. சக்தி என்று நேரம் எல்லாம் தமிழ் கவிதை பாடி. பக்தியுடன் போற்றி நின்றால் பக்தியுடன் போற்றி நின்றால் பக்தியுடன் போற்றி நின்றால் பயம் அனைத்தும் தீரும். பக்தியுடன் போற்றி நின்றால் பயம் அனைத்தும் தீரும். ஆதாரம் சக்தி என்றே அருமறைகள் கூறும். ஆதாரம் சக்தி என்றே அருமறைகள் கூறும். யாதானும் தொழில் புரிவோம் யாவும் அவள் தொழிலா. யாதானும் தொழில் புரிவோம் யாவும் அவள் தொழிலா. யாதானும் தொழில் புரிவோம் யாவும் அவள் தொழிலும் தொழில் புரிவோம் தொழிலா. துன்பமே இயற்கை என்னும் சொல்லை மறந்திருப்போம். துன்பமே இயற்கை என்னும் சொல்லை மறந்திருப்போம். இன்பமே வேண்டி நிற்போம் யாவும் அவள் தருவாள். வேண்டி நிற்போம் யாவும் அவள் தருவாள். நம்பினார் கெடுவதில்லை தாயே. நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு. கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு.
அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி. தேசமுத்து மாறி தேசமுத்து மாறி தேசமுத்து மாறி தேசமுத்து மாறி தேசமுத்து மாறி தேசமுத்து மாறி எங்கள் தேசமுத்து மாறி தேசமுத்து மாறி எங்கள் தேசமுத்து மாறி தேசமுத்து மாறியை சரண் புகுந்தோர் யாவருக்கும் நலமே புரிவாள். ஸ்வஸ்திக் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்த இரண்டாவது தினம் சிறப்பான மகாகவி சுப்பிரமணிய பாரதியின், இது வார்த்தையோ வாக்கியமோ அல்ல, பாரதியின் தமிழ் மந்திரங்கள், அவற்றை உச்சரித்து எல்லோரும் இன்புற்றிருக்க பிரார்த்தனை செய்வோம். நாளை சந்திப்போம். வணக்கம். துர்காலக்ஷ்மி சரஸ்வதி, துர்காலக்ஷ்மி சரஸ்வதி, துர்காலக்ஷ்மி சரஸ்வதி, துர்காலக்ஷ்மி சரஸ்வதி. நவராத்திரி முப்பெரும் தேவியரை போற்றி துதிக்கக்கூடிய இந்த ஒன்பது நாட்களை மூன்று மூன்று நாட்களாக பிரித்து கொண்டு அழகிய அற்புதமான சிறிய கீர்த்தனைகள் கிருதிகளை குழந்தைகளுக்கு கற்றுக்கொள்ள ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறோம் நம்முடைய ஸ்வஸ்திக் டிவி மூலமாக. ஸ்ரீ மகாலட்சுமி கட சிங்காரால கே மருதோ, காமுனி தள்ளி அட சகடனால கே மருதோ. தேவி மகாலட்சுமியுடைய கீர்த்தனை அன்னமாச்சாரியா எல்லோரும் என்பற்றதுக்கு இணைந்து இசைப்போம். சோபனே 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 சோ